வாராகி அம்மன் அருள்வாக்கு போனில் அனைத்து கஷ்டங்கள் தீர, திருமணம் வேலை தொழிலில் உள்ள தடைகள் விலக, வாழ்வில் வெற்றி பெற வாராகி அம்மன் அருள்வாக்கு போனில் 8190077666. வசியம் செய்தல், காதல் விவகாரம், திருமணம், லட்சுமி பரிகாரம், குழந்தை பாக்கியம், வாஸ்து சாஸ்திரம், தாம்பத்திய கோளாறு, இந்த பிரச்சனைகள் அனைத்திற்கும் ஜோதிடர் மூலம் தீர்வு காணப்படும். ஸ்ரீ கருமாரி அம்மன் ஜோதிட நிலையம், இன்டர்நேஷனல் அஸ்ட்ராலஜர் ஸ்ரீ சகாதேவராஜு, நம்பர் 74 தேவி நகர், ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட், சிந்து காம்ப்ளெக்ஸ். இந்த உடல் நலம் இல்லாமல் வரவங்களுக்கு நீங்கள் ஏதோ கொடுக்குறீங்க, அதனால் சரியாகுது அப்படின்னு சொல்கிறாங்களே, அது என்ன? அது இறைவனாகப்பட்ட தீர்த்தம். அது அந்த தீர்த்தத்தை வந்து பக்தியோடு கொடுத்து அந்த பக்தினால் அந்த மருந்தை மாறி அவங்களுக்கு நோய் குணமாகுது. அடுத்தது நீங்கள் எல்லா மரத்துக்கு செடிகளுக்கு தண்ணி ஊற்றுன்னு சொல்கிறதுக்கு காரணமே ஒவ்வொரு செடியிலும் ஒவ்வொரு சக்தி இருக்குது. அந்த சக்தி காரணத்து இப்போ வாத நாராயணன் இருக்குது. அந்த வாத நாராயணனுக்கு தண்ணி ஊற்றினா அந்த வாதத்தை பித்தம் கபம் எல்லாமே அந்த ஆவியாகப்பட்டு நம்ம மூக்கில் சுவாசம் பண்ணி அது உடலுக்கு போச்சுன்னா நமக்கு நோய் இருக்காது. இதை விட்டுட்டு அந்த கல்லுக்கு தண்ணி ஊற்றி அதனால் என்ன லாபம் கண்டிங்க? தண்ணியும் வேஸ்ட்டு, நீங்களும் போட்டு வேஸ்ட்டு. அதனால தான் எங்கள் ஐயா எல்லா ஜீவன்களும் மாதிரி ஒவ்வொரு மரத்துக்கும் ஒவ்வொரு இறைவன் இருக்கிறான். அந்த இறைவன் இருந்தால் நமக்கு நிழல் கிடைக்கும், ரெண்டாவது பறவைகள் கூடு கட்டும், மூணாவது மழை பெய்ய வாய்ப்பு இருக்கும். இப்போ எந்த காடெல்லாம் வீடாகி போச்சு, வீட்டில் இருக்கிற காட்டில் இருக்கிற மிருகெல்லாம் மனிதன் துண்ணுட்டான். ஆறு அறிவு படித்து அவன் வாழணும்னு நினச்சா இவன் மிருகத்தை துண்ணு மிருகமாகவும் மாறி இருக்கிறான். அதனால தான் காம உணர்வு ஜாஸ்தியாகி ஒழுக்கம் இல்லாத போச்சு. அப்பா அம்மாவும் இல்லை, அம்மா அப்பாவும் இல்லை, அந்த மாதிரி தவறான பாதைகள்லாம் நிறைய போகிறாங்க. அதனால தான் இந்த கொரோனா வந்து இந்த உலகத்திலேயே ஒழுக்கம் இல்லை, அதனால் இந்த ஒழுக்கத்துக்காக தான் இந்த கொரோனா வந்தது. இந்த கொரோனா வந்ததுனாலும் இந்த ஜீவன்லாம் உண்ணாத இறைவன் படைத்தது. ஆடு மாடு புலிக்காக படித்தான், பள்ளி கரமாபூஜி படித்தான், தவளை பாம்புக்கு படித்தான், சென்னாகுனி மீனுக்கு படித்தான், மீன் சொராக்கு படித்தான், சொரா திமிங்களை படித்தான். இப்படி தான் அவனுக்கு மிருகத்துக்கு படித்தான். நமக்கு காய்கறி கழ வகைகள் பனி வகைகள் எல்லாமே கொடுத்தான். இப்போ சித்திரை மாதம் தர்பிஸ் வருது, கிருணிப்பழம் வருது, லுங்கு வருது, பலாப்பழம் வருது. ஏன் நம்மளை இறைவன் படைச்சிட்டு இவ்வளவோ நமக்காக படைக்கும் போது அதை உண்ணாத வேறு எந்த பொருளும் சாப்பிட்டு உடம்பு நோய் வந்து பல பேர் துன்பத்தில் தான் அனுப்பியிருக்கிறாங்க. இப்போ அசை பொருளை சாப்பிட்றவங்க கடைசியில் மருத்துவமனைக்கு, முன்னெல்லாம் மருத்துவமனைன்னு ஒரு மருத்துவமனைன்னா எங்கேயோ வைத்தியர் தான் இருப்பாங்க. இப்போ எங்கே பார்த்தாலும் பில்டிங்காக கட்டி அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு அவங்க ஒரு வியாபாரமாக மாறிடுது. அதனால் இந்த அசை பொருளை நீங்கள் கூடியமான முறையில் எவ்வளோ கட் பண்ணி நீங்கள் வாழறீங்களோ அவ்வளோ நீண்ட நாள் வாழலாம். அந்த காலத்துலலாம் 90 வயசு 100 வயசு வாழ்ந்தாங்க. அசை பொருளெல்லாம் சாப்பிடாத இயற்கையான பொருளெல்லாம் சாப்பிட்டு இனினாலும் அவங்க முன்னோர்கள் செய்த கருத்தை நீங்கள் கடைப்பிடிங்கன்னு தான் எங்கள் ஐயாவுடைய மார்க்கத்தில் நாங்கள் சொல்கிறதோடு வேறு இங்கே எந்த சாங்கியம் இல்லை. வேறு என்னன்னா கணபதி ஓமம், அஷ்டலட்சுமி ஓமம், மகாலட்சுமி ஓமம், அப்போ அது ஆயுஷ் ஓமம். எந்த ஓமம் பண்ணாலும் எந்த பலனும் இல்லை. நீங்கள் செய்ய வேண்டியது எல்லா ஜீவன்களுக்கு உணவு கொடுங்க, எல்லா மரத்துக்கு தண்ணி ஊற்றுங்க, யார் வந்தாலும் இன்முகத்தை உபசரிங்க, ஏற்றவன் தாழ்வன் பார்க்காதீங்க, மனித நேயமாக பாருங்கள். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் உடலில் இறைவன் இருக்கும். அந்த காலத்தில் முன்னோர்கள் பெரியவங்கள்லாம் இருந்தால் வரும்போதே வாங்கையா வணக்கம், எப்படியா சவிக்கும் நாங்கள் இந்த ரெண்டு கண்ணும் இறைவனை பார்த்த மாதிரியாக இருக்கும். இப்போது அந்த இது இல்லாத ஏதோ ஒரு நாடகர் வந்ததுனால ஹாய் ஆன்னு ஒரு தவறான இது பிரச்சாரம் ஆகிப்போகுது. அதனால் ரெண்டு கையும் கும்பிட்ட உடனே இறைவனை கும்பிட்ட மாதிரியாகும். அவன் உங்களை இறைவன் ஆகிக்கிறான்,
நீங்கள் அவனை இறைவன் ஆக்கலாம். நாம் உடனே பஞ்சபூதங்கள் இருக்குது, அந்த பூதங்களுக்கு நம்ம கையெடுத்து கும்பிட்டாவே அந்த இறைவனை கும்பிட்டா மாதிரி தான். இந்த கல்லை கும்பிட்டதுனால எந்த பலனும் கிடையாது. இவ்வளோ காலமாக அரசியல்வாதி தான் ஏமாத்துறான்னா ஆன்மீகவாதியும் இப்படியே ஏமாற்றி அவன் குடும்பம் தான் பழைக்கிறது. இன்றைக்கி குரானா வந்தது, இந்து மதம், முஸ்லீம் மதம், கிறிஸ்தவ மதம், எல்லா மதமும் உட்கார்ந்து குரானா வராத யார் தான் இருக்கிறாங்களா, எல்லாம் கோயிலில் மூடிடுறாங்க. அப்போ என்ன இருக்குது? அப்போ இறைவனுக்கு உருவ வழிபாடு இல்லை. எங்கள் ஐயா சொன்ன மாதிரி உருவ வழிபாடு இல்லையா, ஜோதி வழிபாடு தான். அந்த ஜோதியை வணங்குங்க, அந்த ஜோதி வணங்கும் போது நல்லாயிருக்கும். கிறிஸ்துவன் ஊத கேண்டல், முஸ்லீம் ஊதவத்தி, இந்து வழக்கு, இத்தனை இருக்கும்போது ஒரே ஜோதி தானே. எதுக்கு இந்த ஜாதி? ஜாதியெல்லாம் மதம் என்னும் பேய்பிடியாமல் இருக்க வேண்டும், மறுப்பெண்ணாசை மறக்க வேண்டும், உன்னை மறவாத இருக்க வேண்டும்னு ஐயா பாடினார். அந்த பாட்டை கேட்டு நீங்கள்னாலும் இனி வரகால சன்னதிங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி மரம் செடி எல்லா ஜீவனுகளுக்கும் உணவு கொடுங்க. ஒவ்வொரு பெரிய பிள்ளைக்கு நல்ல சாப்பாடு வடித்து வாழையில் போட்டு நாம் எப்படி உண்றதோ அதே மாதிரி கொடுங்க. ஏன்னா நமக்காக பால், தயிர், நெய் ஒரே ஐட்டத்தில் இத்தனை வகையை நமக்கு கொடுக்கும்போது அந்த ஜீவனங்களை நீங்கள் விட்டு சாப்பிட்றீங்களே அது பாவம் இல்லையா? அப்போ நீங்கள் குழந்தைய பெற்றீங்கன்னா உங்கள் குழந்தைய வெட்டி கொடுப்பீங்களா, எப்படி கொடுப்பீங்க? அதே மாதிரி இந்த ஜீவனங்கள் தான் தன்னை போல் கவனின்னு சொல்கிறாரு. அதனால் எல்லா ஜீவனங்களும் தன்னை மனிதனாக நேசித்து அதுகளுக்கு உணவு வழங்கணும்னு எங்கள் வள்ளலார் சார்பாகவும் வேலைக்காரர் சார்பாகவும் சிதம்பர சாமி திருப்பூர் சிதம்பர சாமி சார்பாகவும் உங்களை தாழ்மையான வணக்கத்தோடு மீண்டும் மீண்டும் உங்களை பாதத்தொட்டு கேட்டேன். இந்த கருத்தை கடைப்பிடிங்க. உங்களுக்கு 19 மாதம் டைம் தரேன். இந்த 19 மாதத்தில் நான் சொன்ன பூஜையும் இதுவும் பண்ணுங்க. நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா எங்கள் மார்க்கத்தை கடைப்பிடிங்க. உங்கள் விருப்பம் இல்லைன்னா அந்த பக்கமாக போங்க. உங்கள்கிட்ட எந்த காரணத்து கொண்டோ காசோ பணமோ வாங்கலை. நாங்கள் சொல்கிற பூஜை நீங்கள் நல்லா வீட்டையோடு பூஜை பண்ணுங்கோ. நல்லெண்ணெயில் வளர்க்கிறதால தேங்காய் எண்ணெயில் வளர்க்கிறதுக்கோ இல்லை இழுப்பெண்ணெய் வளர்க்கெண்ணெயில் ஏற்றி அந்த ஜோதியை படிக்கோ. நல்லா வாழ்க்கை நல்லாயிருக்கும், உங்கள் குழந்தை கல்வி அறிவு வரும், எல்லோருமே நல்லா இருப்பீங்க. என்னுடைய கருத்து தாழ்மையான வேண்டுகோளோ இதை பதிவு பண்ணுறேன். முடிஞ்சால் கடைப்பிடிங்க. அறுப்பெரு ஜோதி தனிப்பெரும் கரு. ஐயா, இப்போ வந்து உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு வந்து பெரிய பிரச்சனை வந்து நிம்மதி இல்லாதது. குடும்ப கணவன் மனைவி தகராறால் நிம்மதி இல்லை, இடப்பிரச்சனையால் தகராறு இல்லை, பணம் சம்பாதிக்க முடியாததால் நிம்மதி இல்லை, கடன் பிரச்சனையால் நிம்மதி இல்லை. இப்படி எதற்கெடுத்தாலும் நிம்மதி இல்லை நிம்மதி இல்லைன்னு தான் உலக மக்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க. அதிலிருந்து விடுபடணும்னா என்னையா அர்த்தம்? முதல்ல உணவு பழக்கம் மாற்றணும், உணவு பழக்கம் மாற்றணும். கடினமான உழைப்பு இருக்கும். நான் ஒரு காலத்தில் எங்கள் அப்பா விட்டு விட்டு தெட்டிட்டார். ஒரு பைசா இல்லை. என்னுடைய படித்த நண்பர்கிட்ட 100 ரூபா கடனை வாங்கினேன். கடனை வாங்கி அதில் கடினமான உழைப்பு டீயில் வியாபாரம் பண்ணேன். தெரு தெருவாக சைக்கிளில் சுற்றி அம்ஜிகரை எங்கே, அஷ்டலட்சுமி கோயில் எங்கே, திருவத்தூர் எங்கே, கடினமான உழைச்சி அதில் 35,000 ரூபா சம்பாதிச்சேன். எந்த ஜாதகம் எந்த கோயிலுக்கு போகல, உழை பொழை இந்த ரெண்டும் கடைப்பிடிச்சா வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாம். உழைக்காத உட்கார்ந்து சாமி போடுவோம், சாமி போடணும்னா எந்த சாமியும் போடாது. நமக்கு என்ன தொழில் கிடைக்கிறதோ அந்த தொழில் போய் நாம் செஞ்சால் பிழைக்கலாம். பிழைக்க முடியாதுன்னு சென்னை இல்லை, இங்கே சென்னையில் 1 ரூபாய் இருந்தாலும் சரி, இல்லை 8 ரூபாய் இருந்தாலும் சென்னையில் பிழைக்கலாம். 8 ரூபாய் கொடுத்தீங்கன்னா டிஃபின் பாக்ஸு சோறு கிடைக்கும், அதை வாங்கி சாப்பிட்டுட்டு பிழைச்சவங்க நிறைய பேர் உண்டு. சில பேர் சென்னையில் இருக்கிற சாப்பாடு குப்பை தொட்டில் சாப்பிட்டவெல்லாம் இன்றைக்கி பிளேயராக கூட இருக்கிறோம். அவனுக்கு அந்த தரம் இருக்குது. எந்த கோயிலுக்கு அப்போனா அந்த உடைய உழைப்பு உடைய மனசு வச்சான்னா உழைக்கலாம். கடன் வாங்கிறது நாம் வந்து செலவுக்கு ஏற்ற கடன் வாங்கணும், கடனை திருப்பி கொடுக்க சக்தி இருந்தால் கடன் வாங்கணும். அதிகமாக வாங்கிட்டால் ஆண்டவனாக்க கொடுப்பான், அதுக்கு உழைக்கணும். அதிகமாக வாங்கினா நீ உழை,
உழைச்சி அந்த கடைக்காரனுக்கு கொடுக்கணும்னு நல்ல எண்ணத்தை வச்சுக்கோ. இப்போ நான் நிறைய பேருக்கு கல்வி கொடுத்தேன், திருப்பி கொடுமான்னா திருப்பி யாருமே கொடுக்கல என்கிட்ட. ஏன் அப்படின்னா ஏதோ வந்த துட்டு தானே, அவரை ஏமாத்தினா என்னான்னு அப்படி அந்த துட்டு கொடுத்தா இன்னொருத்தர் கொடுக்கலான்னு நான் என்ன வச்சேன். அதனால் அந்த கல்விக்கு நிறைய பேர் கொடுத்து பார்த்து திருப்பி யாரும் கொடுக்கறது. அதனால தான் இப்போது பசியாக சாப்பாடு தரப்பா பணம் என்கிட்ட இல்லை அப்படி சொல்லி ஆரம்பிச்சிட்டேன். அதனால் நிம்மதி ஒன்றா நாம் வந்து உழைக்கணும். உழைப்பு ஏற்ற ஊதியம் கிடைக்கும், ஊதியம் ஏற்ற நிம்மதி கிடைக்கும், நல்ல வாழ்க்கை இருக்கும். ரெண்டாவது உணவு பழக்கத்தை மாற்றணும் அவ்வளோதான். மிருகமான சாப்பாடு சாப்பிட்டா மிருகமான கோபம் மிருகமான புத்தி தான் நமக்கு வரும் அவ்வளோதான். இது ஐயாவுடைய பொன்மொழி, வள்ளலாருடைய பொன்மொழி. ரோஜா தமிழ் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.